வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்திட்டிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மென்டல் எபிலிட்டியில் 4 டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா, எண் தொடரில் தவறான எண் கலந்துருக்கும், அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கும், ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி 4 எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு எழுத்து மட்டும் மாறுபட்டு இருக்கும், ஸோ அந்த மாறுபட்ட எழுத்துக்களையோ இல்லை வார்த்தைகளையோ கண்டுபிடிக்கிறது 3வது மாடல். அடுத்து 4வது மாடல் பார்த்திங்கன்னா, மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்து, ஸோ இந்த 4 மாடலையும் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா, எண் தொடரில் கலந்துள்ள தவறான எண்ணை கண்டறித்தல். இது கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வழிமுறை: எண் தொடரில் தவறான இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுக்கவும். ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த நம்பர் சீரீஸ். மொதல் கேள்வி பாருங்கள், 1³-1, 2³-1, 3³-1, 4³-1, 5³-1, 6³-1. அதாவது 1³, 1 போனால் 0 சரியா போச்சு, 2³ 8, 8 1 போனால் 7 சரியாக போச்சு, 3³ 27, 27 1 போனால் 26 சரியாக போச்சு, 4³ 64, 64 1 போனால் 63 சரியாக போச்சு, 5³ங்கிறது 125, 125 1 போனால் 124 சரியாக போச்சு, 6³ங்கிறது 216, அதில் 1 போனால் 215 தான் இருக்கணும், ஆனால் 216னே இருக்குது. ஸோ இதுதான் தவறான எண், ஆன்சர் 216. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே 2 ஆரம்பிக்குது, ஸோ அதனால் இதில் ஒரு 2 தொடர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ அதனால் இந்த எண்கள் எடுத்துக்கோங்க. 1 - 1 தொடர் அப்படியே கண்டினியூவாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2, 4, 4 வந்து 6, 6 அடுத்த நம்பர் 7. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொடர் எடுத்துக்கோங்க, இது வந்து 1 கூட்டியிருக்காங்க, 3லேருந்து இதுக்கும் 1 கூட்டியிருக்காங்க, 4லேருந்து இதுக்கும் 1 கூட்டியிருக்காங்க. இந்த தொடர் பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 4க்கு போனோம்னா 2 கூட்டியிருக்காங்க, 4லேருந்து 6க்கு 2 கூட்டியிருக்காங்க, 6லேருந்து 7க்கு 2 தான் கூட்டியிருக்கணும், பட் ஆனால் இந்த இடத்துல 8 வர்றதுக்கு பதிலாக 7னு வந்திருக்கு, ஸோ தவறான எண் 7. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 240, 40, 10 டப்பு டப்புன்னு வந்து வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஸோ அதனால் வகுத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 240 வர்றதுக்கு எதால் வகுத்தால் முடியும் அப்படின்னா, 6ஆல் வகுத்தால் முடியும். அடுத்து இந்த 40 6ஆல் வகுத்துருக்காங்கன்னா 46ஆல் வகுக்கூடாது, இங்கே 10 போட்டிருக்காங்க, அப்போ எதால் வகுத்துருக்காங்க, 4ஆல் வகுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 6, இங்கே 4 அப்படின்னா இந்த இடத்துல 2ஆல் தான் வகுத்துருக்கணும். பாருங்கள், 2 இந்த வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. அப்போ 2ஆல் வகுத்தா 10, 2ஆல் வகுத்தா 5 வருது, ஓகே அதுவும் கரெக்டு தான். அப்போ இதை வந்து எதால் வகுத்தணும், 1ஆல் வகுத்தணும். ஸோ 5 வந்து 1ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் 5 தான் வரணும், ஆனால் இங்கே 1னு போட்டிருக்கிறாங்க, அப்போ தவறான எண் 1. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள், 19, 29, 21, 23, 13 இதில் இது மட்டும் பகு எண் இல்லைங்களா, அதாவது 3 × 7 எழுதலாம், மற்றது எல்லாமே பகா எண்கள். அப்போ இதில் வந்து தவறான எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 21. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள், ஒரு 3 கழிங்க நமக்கு கிடைக்கிறது 442. அடுத்த நம்பர் பாருங்கள், இதை 2ஆல் வகுத்தா கிடைக்கும். அப்போ மறுபடியும் இதில் 3 கழிங்க நமக்கு கிடைக்கிறது 218 கிடைக்கும். ஸோ இதையும் 2ஆல் வகுங்க, நமக்கு கிடைக்கிறது 109. ஸோ மறுபடியும் இதில் எகைன் 3 கழிங்க, நமக்கு கிடைக்கிறது 106. இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், 53 தான் கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன வருது, 46னு வருது. ஸோ இதுதான் நமக்கு தவறான எண், ஆன்சர் 46. 6வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், இதில் லாஸ்ட் நம்பர் எல்லாத்துலேயுமே 6, ஸோ 6 எல்லாமே விட்டுருங்க, எல்லாத்துலேயுமே பாருங்கள் 6 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 1, 2, 3 வரிசையாக இருக்குது பாருங்கள், அடுத்து 2லேருந்து ஆரம்பித்து 2, 3, 4, அடுத்து 3லேருந்து ஆரம்பித்து 3, 4, 5. அப்போ இங்கே எதிலேருந்து ஆரம்பிக்கணும், 4லேருந்து ஆரம்பிக்கணும், 4, 5, 6 ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே 5லேருந்து ஆரம்பிக்கணும், 5, 6 இந்த இடத்துல 7 வரணும், ஆனால் இங்கே 8 வந்திருக்கு, ஸோ இது தப்பு. அப்போ தப்பான நம்பர் வந்து 5686. அடுத்து 7வது கணக்கு பார்த்தீங்கன்னா, 1² 1 கூட்டியிருக்காங்க, 2² 1 கூட்டியிருக்காங்க, 3² 1 கூட்டியிருக்காங்க, 4² 1 கூட்டியிருக்காங்க, 5² 1 கூட்டியிருக்காங்க, 6² 1 கூட்டியிருக்காங்க, 7² 1 கூட்டியிருக்காங்க. அப்போ இது 8² 1 கூட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா 1² 1, 1 கூட்டினா 2, 2² 4, 4 கூட்டினா 5, 3² 9, 9 கூட்டினா 10, 4² 16,
பதினாறு ஒன்று பதினேழு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தாறு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது அது கூட ஒன்று கூட்டினா ஐம்பது எட்டு ஸ்கொயர் வந்து அறுபத்தி நாலு வரும் ஒன்று கூட்டினா இங்கே அறுபத்தி அஞ்சு தான் வரணும் ஆனால் அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான எண் அறுபத்தி அஞ்சு. அடுத்து எட்டாவது கேள்வி. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளை கழிங்க, நாளை கழிச்சிங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு வரும். இதை நீங்கள் ரெண்டாவது வகுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நம்பர் வரும், அதாவது நூற்றி எண்பத்தெட்டு வரும். ஸோ எகைன் இது கூட நாளை கழிங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு வரும். ஸோ இதை மறுபடியும் ரெண்டாவது வகுத்தீங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும், தொண்ணூற்றி ஆறு வருதுங்களா. ரெண்டாவது வகுத்தீங்கன்னா பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு வரும். ஸோ இதில் நாளை கழிங்க என்ன வரும், எண்பத்தி எட்டு வரும். இதை நீங்கள் ரெண்டாவது வகுத்தா இங்கே நாற்பத்தி நாலு தான் வரணும் ஆனால் நாற்பத்தி எட்டு வந்திருக்கு. ஸோ தவறான எண் நாற்பத்தி எட்டு. ஸோ ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு இருபது அது குறைஞ்சி ஏறி இருக்குது, அதனால் இப்போ இதில் ரெண்டு தொடர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பதினொன்றையும் இருபதையும் அடுத்து இருபது வந்து நாற்பதாயிருக்கு, நாற்பது வந்து எழுபத்தி நாலாயிருக்கு. அடுத்து இல்லை இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டாயிருக்கு, பன்னெண்டு வந்து இருபத்தி ஆறாயிருக்கு, இருபத்தி ஆறு வந்து ஐம்பத்தி நாலாயிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்சை ரெண்டால் பெருக்கி ஏன்னா ஒரு பத்து வருங்களா, அது கூட ரெண்டை கூட்டியிருக்காங்க ஓகேங்களா. ரெண்டு அஞ்சு பத்து, ரெண்டை கூட்டினா பன்னெண்டு. அதே மாதிரி ரெண்டால் பெருக்கும் போது பன்னெண்டு என்னவாகும், இருபத்தி நாலாகும். அது கூட ரெண்டை கூட்டும் போது இருபத்தி ஆறு ஆகும். அதே மாதிரி இருபத்தாறு கூட ரெண்டை பெருக்குனா ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும், அது கூட ரெண்டை கூட்டினா ஐம்பத்தி நாலு கிடைக்கும். ஸோ இது தொடர் நல்லாயிருக்கு. இங்கே என்ன பண்ணிக்காங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு வரும், ரெண்டை கழிச்சிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டு இருபது நாற்பது பெருக்கும் போது நாற்பது வரும், ரெண்டை கழித்தோம்னா முப்பத்தி எட்டு தான் போடணும் ஆனால் இங்கே நாற்பத்தி எட்டு நாற்பது போட்டாங்க. ஸோ ஆன்சர் நாற்பது. பத்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பதாக இருக்கிறது அடுத்ததே மூவாயிரத்துக்கு வந்திருக்கு, அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுத்துருக்கணும். ஸோ எந்த நம்பரால் வகுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுங்கிற நம்பரால் வகுத்தா உங்களுக்கு முப்பத்தி எட்டா சாரி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கிடைக்கும். அடுத்து வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பதை வகுக்கிறது ஈஸிங்க, வெறும் முந்நூற்றி எண்பத்தி நாலு அதாவது ஜீரோ இல்லை அப்படின்னா எதால் வகுத்துருக்கணும், பத்தால் தான் வகுத்துருக்கணும். இங்கே பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம், பன்னெண்டால் வகுத்துருக்காங்க இங்கே பத்தால். அப்போ அடுத்து எதால் வகுக்கணும், எட்டால் தான் வகுக்கணும். ஸோ நீங்கள் எட்டால் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு கிடைக்கும். ஸோ இதுவும் சரி. அடுத்து இங்கே என்ன நம்பரால் வகுக்கணும், ஆறால் வகுக்கணும். ஆறால் வகுத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வகுக்கும்போது உங்களுக்கு எட்டு தான் இங்கே வரணும் இல்லைங்களா, ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு வரணும். பட் ஆனால் இங்கே இருபத்தி நாலு இருக்கிறதுனால தவறான எண் இருபத்தி நாலு. ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இரண்டு தொடர்கள் கலந்துருக்குது, பதினொன்றாவது கேள்வியில் ரெண்டு தொடர்கள் கலந்துருக்கு. அஞ்சு நாற்பதாக மாறுது, நாற்பது முந்நூற்றி இருபதாக மாறுது, முந்நூற்றி இருபது இருபத்தஞ்சாயிரத்தி அறுபதாக சாரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக மாறுது. அஞ்சு பார்த்தீங்கன்னா எதால் பெருக்குனா கிடைக்கும், எட்டால் பெருக்குனா கிடைக்கும் நாற்பதா. அஞ்சையும் எட்டையும் பெருக்குனா நாற்பது கிடைக்கும். அதே மாதிரி நாற்பதையும் எட்டையும் பெருக்கும்போது முந்நூற்றி இருபது கிடைக்கும். அதே மாதிரி முந்நூற்றி இருபதை எட்டால் பெருக்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த தொடர் பார்த்திங்கன்னா பத்தை எட்டால் பெருக்கணும்னா எண்பது, அதே மாதிரி எண்பதை எட்டால் பெருக்கினா என்ன கிடைக்குங்க, எட்டு எட்டு அறுபத்தி நாலுனா அறுநூற்றி நாற்பது ரூபா தான் வரணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பது வந்துருச்சு, அதனால் அதுதான் தவறான எண். பன்னெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு போகிறதுக்கு ஆறுங்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டுங்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க பாருங்கள், எட்டை கூட்டினா முப்பது வரும். அப்போ இங்கே எதை கூட்டணும், பத்தை தான் கூட்டணும். பத்தை கூட்டினா முப்பதுலேருந்து இங்கே நாற்பது தான் வரணும் ஆனால் நாற்பத்தஞ்சு இருக்குது. அப்போ தவறான நம்பர் நாற்பத்தஞ்சு. பதிமூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது எழுபத்தெட்டு எண்பத்தாறு. ஸோ குறைஞ்சி ஏறுது, அப்போ இதில் ரெண்டு தொடர் இருக்குன்னு அர்த்தம். எண்பத்தொம்பதுக்கு அடுத்த நம்பர் எண்பத்தாறு, எண்பத்தாறுக்கு அடுத்த நம்பர் எண்பத்தஞ்சு, எண்பத்தஞ்சுக்கு அடுத்த நம்பர் எண்பத்தி மூணு. எண்பத்தி ஆறுலேருந்து மூணை கழிச்சா எண்பத்தி ஒம்பதுலேருந்து மூணை கழிச்சா எண்பத்தி ஆறாக மாறும். எண்பத்தி ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா எண்பத்தி அஞ்சாக மாறும். எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தி மூணுங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டை கழிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆர்டர் மாறுது, இந்த மைனஸ் ரெண்டு இங்கே வந்திருக்கணும், இங்கே மைனஸ் ஒன்று வந்திருக்கணும். அப்போ இந்த நம்பர் தான் தப்பு, எண்பத்தி அஞ்சு வந்து தவறான எண். பதினாலாவது கேள்வி, ஐம்பத்தாறு கூட ஒரு பதினாறை கூட்டி எழுபத்தி ரெண்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது இது கூட ஒரு பதினெட்டை கூட்டி தொண்ணூறு எழுதியிருக்காங்க. அடுத்து இது கூட ஒரு இருபதை கூட்டி நூற்றி பத்துன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து அப்போ இது கூட இருபத்தி ரெண்டை கூட்டணும், கூட்டியிருக்காங்கன்னா கரெக்டு தான். நூற்றி பத்தையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினா நூற்றி முப்பத்தி ரெண்டு. அப்போ இங்கே இருபத்தி நாலு தான் கூட்டணும், ஆனால் இது இருபத்தி நாலு கூட்டினா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வரணும், ஆனால் இங்கே நூற்றம்பதுன்னு தான் இருக்குது. அப்போ தவறான எண் நூற்றி ஐம்பது.
பதினஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 125, 126, 124, 127, 123, 129. இதில் எல்லா நம்பருமே பகு எண் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த 127 மட்டும் பகா எண், மீதி எல்லா நம்பருமே பகு எண். இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது வகுப்படும், இது வந்து மூணாவது வகுப்படும், அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வகுப்படும், இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வகுப்படும், இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வகுப்படும். ஸோ இது மட்டும் பகா எண், எந்த நம்பராலையும் வகுப்படாது. அதனால் இதுதான் ஆன்சர். பதினாறாவது கேள்வி, ஒன்று ஸ்கொயர் கூட மூணு கூட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்கொயர் ஒன்று, அது கூட மூணு கூட்டினா நாலு. அப்போ இது ரெண்டு ஸ்கொயர் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு ஸ்கொயர் வந்து நாலு வரும், இது கூடயும் மூணு கூட்டியிருக்காங்க. அப்போ இது மூணு ஸ்கொயர் கூட மூணு கூட்டியிருக்கணும், இது நாலு ஸ்கொயர் கூட மூணு கூட்டியிருக்கணும், இது அஞ்சு ஸ்கொயர் கூட மூணு கூட்டியிருக்கணும், இது ஆறு ஸ்கொயர் கூட மூணு கூட்டியிருக்கணும். அப்போ எதில் மாறி இருக்குன்னு பாருங்கள். நாலு மூணு ஏழு கரெக்டாக இருக்குது, மூணு ஸ்கொயருங்கிறது ஒன்பது, ஒன்பது மூணு பன்னெண்டு கரெக்டாக இருக்குது, நாலு ஸ்கொயருங்கிறது பதினாறு, பதினாறு மூணு பத்தொம்போது வரணும், இந்த இடத்துல பதினெட்டு வந்துருச்சு. ஸோ பாருங்கள், நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு ப்ளஸ் மூணுனா பத்தொம்போது தான் வரணும், பதினெட்டு வந்துருச்சு. இப்போ தவறான எண் பதினெட்டு. பதினேழாவது கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த மொதல் நம்பரை ரெண்டாவது பெருக்குன்னா என்ன கிடைக்கும், நாலு கிடைக்கும். அதுலேருந்து ஒன்று கழிச்சு எழுதி என்ன ஆன்சர் வருதோ அதை ரெண்டாவது நம்பராக எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த ரெண்டாவது நம்பரை ரெண்டாவது பெருக்குன்னா ரெண்டும் ஆறு, அதில் ஒன்று கழிச்சா அஞ்சு, அதை அடுத்த நம்பராக எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இதையும் எழுதியிருக்கணும். ரெண்டாவது பேருக்குங்க பத்து, பத்தில் ஒன்று போனால் ஒம்பது, கரெக்டாக இருக்குது. ஸோ இதை ரெண்டாவது பேருக்குங்க ரெண்டும் பதினெட்டு, ஒன்றை கழிச்சா பதினேழு, கரெக்டாக இருக்குது. அடுத்து ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு, ரெண்டாவது பேருக்குன்னா என்ன வருங்க, முப்பத்தி நாலு மைனஸ் ஒன்று பண்ணால் முப்பத்தி மூணு தான் வரணும், ஆனால் இங்கே முப்பத்தி அஞ்சு இருக்குது. ஸோ இதுதான் தவறான எண். பதினெட்டாவது கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒன்று கழிச்சிருக்காங்க, ரெண்டு ஸ்கொயர்லேருந்து ரெண்டை கழிச்சிருக்காங்க, மூணு ஸ்கொயர்லேருந்து மூணை கழிச்சிருக்காங்க, நாலு ஸ்கொயர்லேருந்து நாலை கழிச்சிருக்காங்க, அஞ்சு ஸ்கொயர்லேருந்து அஞ்சை கழிச்சிருக்காங்க, இது ஆறு ஸ்கொயர்லேருந்து ஆறை கழிச்சிருக்காங்க. எது தப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுலேருந்து ஒன்று போனால் ஜீரோ தான், ரெண்டு ஸ்கொயருங்கிறது நாலு, நாலில் ரெண்டு போனால் ரெண்டு, இது கரெக்டு. அடுத்து மூணு ஸ்கொயர் ஒன்பது, ஒன்பதில் மூணு போனால் ஆறு, இதுவும் கரெக்டு. நாலு ஸ்கொயர் பதினாறு, பதினாறில் நாலு போனால் பன்னெண்டு தான் வரணும், பட் இங்கே பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தவறான எண் பதிமூணு. அடுத்து பத்தொம்போதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒன்று க்யூப்லேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க, இங்கே ரெண்டு க்யூப்லேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க, இது மூணு க்யூப்லேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க, இது நாலு க்யூப்லேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க, அப்புறம் அஞ்சு க்யூப்லேருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று க்யூப்ங்கிறது ஒன்று தான், அதில் ஒன்று போனால் ஜீரோ, இது கரெக்டு. அடுத்து ரெண்டு க்யூப்ங்கிறது எட்டு, எட்டில் ஒன்று போனால் ஏழு, ஸோ இதுவும் கரெக்டு. மூணு க்யூப்ங்கிறது இருபத்தி ஏழு, இருபத்தி ஏழுலேருந்து ஒன்று போனால் இருபத்தி ஆறு தான் வரணும். ஸோ அப்போ தவறான எண் இருபத்தி அஞ்சு. ஸோ இந்த கேள்வி இருபதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எல்லாமே க்யூப் நம்பராக இருக்குது. ஸோ இது ஜீரோ க்யூப்னு வச்சுக்கோங்க, இது ஒன்று க்யூப், இது ரெண்டு க்யூப், இது இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா மூணு க்யூப் வரணும், அதாவது மூணு க்யூப் வந்து இருபத்தி ஏழு வரணும். பாருங்கள், இது நாலு க்யூப்னு இருக்குது, இது அஞ்சு க்யூப்னு இருக்குது, இது ஆறு க்யூப்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருபத்தேழு வரணும், பட் இருபத்தாறு வந்துருச்சு. ஸோ அதுதான் நமக்கு தவறான எண். ஸோ இருபத்தி ஒன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க, நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, இது அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, இது ஆறு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, இது ஏழு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, இது எட்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு. பாருங்கள், மூணு ஸ்கொயருங்கிறது ஒன்பது, ஒன்பது மைனஸ் ரெண்டு ஏழு, கரெக்டாக இருக்குது. அடுத்து நாலு ஸ்கொயர் பதினாறு, பதினாறுலேருந்து ரெண்டு போணுச்சுன்னா பதினாலு, ஸோ கரெக்டாக இருக்குது. இது அஞ்சு ஸ்கொயருங்கிறது இருபத்தஞ்சி, இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு போனால் இருபத்தி மூணு தான் வரணும், பட் இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது, அதனால் இதுதான் தவறான எண். இருபத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த நம்பர்லாம் ஒரு தொடர், பதிமூணுலேருந்து பதினேழுக்கு போகுது, பதினேழுலேருந்து இருபத்தி மூணுக்கு போகுது, அப்புறம் அடுத்து ஏழுலேருந்து பத்துக்கு, பத்துலேருந்து பதினாலு, பதினாலுலேருந்து பதினாறு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து அதாவது ஒம்பதுலேருந்து பதிமூணு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு கூட்டும் போது பதிமூணு கூட, அப்போ நாலை கூட்டினா பதினேழு வந்துருச்சு, அப்போ இங்கேயும் நாலு தான் கூட்டணும், பதினேழுலேருந்து இருபத்தொன்று, இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஏழு கூட இங்கே மூணை கூட்டியிருக்காங்க, அப்போ இங்கேயும் ப்ளஸ் மூணு போடணும், இங்கேயும் ப்ளஸ் மூணு போடணும். பத்து கூட மூணு கூட்டினா பதிமூணு தான் வரணும், பட் பதினாலு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான எண் பதினாலு. பாருங்கள், நாலில் ஆரம்பித்து 450 முடியுது, அப்போ இங்கே பெருக்களை தான் அப்ளை பண்ணியிருக்கணும் அவங்க. நாலை வந்து எது கூட பெருக்குன்னா இருபதாக வரும்னா அஞ்சு கூட பெருக்குன்னா வரும். இப்போ அடுத்த அஞ்சியே பெருக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நூறு வரல. அப்போ இது கூட பெருக்காங்க அப்படின்னா எண்பது வரணுன்னா இருபது, நாலால் பெருக்கணும் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ அஞ்சால் பெருக்கினதுக்கப்புறம் நாலால் பெருக்கிருக்காங்கன்னா அப்போ இங்கே மூணால் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே ரெண்டால் பெருக்கணும், இங்கே ஒன்றால் பெருக்கணும், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 450 ஒன்றால் பெருக்கினா 450 தான். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னா, எண்பதை மூணால் பெருக்கும் போது இங்கே 240 தான் வந்திருக்கணும்.
ஸோ அதை ரெண்டால் பெருகினா தான் 480. அப்போ இந்த நம்பர் தான் இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. ஸோ ஆன்சர் 230. அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். 17, 23, 31, 39, 41, 41, 47 இதில் இந்த நம்பர் மட்டும்தான் பகுயின், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பகா எண்கள். ஆன்சர் 39. அடுத்து 25வது கேள்வி, முத நம்பர் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இந்த 7 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டால் பெருகியிருக்காங்க. ரெண்டால் பெருக்குன்னா 14 கிடைக்கும், அப்புறம் ரெண்டால் கழிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ கிடச்சிக்கிறது 14, அதில் ரெண்டை கழிச்சா 12 வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து இந்த 12 நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டால் பெருக்கணும். ரெண்டால் பெருக்குன்னா கிடைக்கிறது என்னது, 24, அதில் ரெண்டை கழிச்சா 22, சரியாக போச்சு. அடுத்து இப்போ இந்த 22 ரெண்டால் பெருக்கலாம், பெருக்குனா கிடைக்கிறது 44. ஸோ இதில் ரெண்டை கழிச்சோம்னா ஆன்சர் 42 கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டால் பெருக்கலாம், கிடைக்கிறது 84. இதில் ரெண்டை கழிச்சா 82 தான் வரணும், ஆனால் இங்கே 86 இருக்குது, அதனால் தவறான எண் 86. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட எண்கள் அல்லது எண் இணையை காண்க அப்படிங்கிற மாடல். இதில் கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 4 எண்கள் அல்லது இணை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவற்றுள் எவையேனும் 3 எண்கள் அல்லது இணை எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை இருக்கும், மீதமுள்ள 1 எண் அல்லது இணை எண் மட்டும் தொடர்பின்றி இருக்கும், அந்த தொடர்பற்ற எண் அல்லது இணை எண்ணை தேர்ந்தெடுக்க. 0, 4, 18, 50 இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் குறியீடு கிடையாது, அதாவது 0 என்பது மிகையும் அல்ல குறையும் அல்ல. ஸோ மற்ற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகை எண்கள், அதனால் 0 தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பகு எண், இது மட்டும் பகா எண். ஸோ இது நம்ம டக்குன்னு எப்படி பகையின் பகாயன் அப்படின்னு அதாவது பகு என்னா பகாயன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த நம்பர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பரையும், முன்னாடி நம்பர் 601க்கு முன்னாடி நம்பர் 600, அதுக்கு பின்னாடி நம்பர் 602, இதை எடுத்துக்கிட்டு 6 வகுங்க. ஸோ 602 நான் 6 வகுக்கிறேன், இதில் ஏதாவது 1 6 வகுப்பட்டுட்டால் கூட அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகா எண் அப்படின்னு சொல்லி தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பரையும் பின்னாடி நம்பரையும் எடுத்துக்கிட்டு 6 வகுக்கும் போது அது 6 வகுப்பட்டுச்சுன்னா அது ஒரு பகா எண்ணாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி நம்ம 601க்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மட்டும் பகா எண், அதனால் ஆன்சர் வந்து இதுதான், ஓகேங்களா. அடுத்த மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா 11² - 1, 10² + 1 இது பார்த்திங்கன்னா 6² + 1, 5² + 1 அடுத்து 99 பார்த்திங்கன்னா 10² - 1 இது பார்த்திங்கன்னா 9² + 1 ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 143னா 12² - 1 இது 11² + 1 பார்த்திங்கன்னா முத நம்பர் இருக்கிறத விட அடுத்த நம்பர் ஒன்று கம்மியாக இருக்குது, அதெல்லாம் தெரியுது. 11னா 10, 6னா 5, 12னா 11, 10னா 9 ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து மைனஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே, இந்த நம்பரில் மட்டும் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தவறான எண். நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த முதல் இருக்கிற நம்பரை கியூப் பண்ணி மைனஸ் 1 பண்ணியிருக்காங்க. 5³ = 125, 1 + 124 ஓகே. இதை கியூப் பண்ணுங்கள், மைனஸ் 1 பண்ணுங்கள், அப்படின்னா 3³ வந்து 27, 1 பண்ணால் 26 தான் வரணும், 28 வந்திருக்கு. ஸோ மற்றதெல்லாம் ரைட்டானு பாருங்கள். 9³ வந்து 731, ஸோ 1 கழித்தோம்னா 730. அடுத்து பார்த்திங்கன்னா 4³ வந்து 64. நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா 5³ பண்ணி மைனஸ் 1 பண்ணியிருக்காங்க. 5³னா 125, 1 கழிச்சதுன்னா 124. அதுவே இந்த 3 வந்து கியூப் பண்ணி 27, அது கூட 1 கூட்டியிருக்காங்க 28. 3³னா 27, 1 கூட்டினா 28. அடுத்தது 9³ பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. 9³ங்கிறது 729, 1 கூட்டினா 730. அதே மாதிரி 4³ பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. 4³ங்கிறது 64, 1 கூட்டினா 65. ஸோ இந்த 1வது ஆன்சர் மட்டும்தான் 1 கழிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். 5வது கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாமே உங்களுக்கு 4 இலக்கம் என் மாதிரி தெரியும், ஆனால் இது உண்மையிலேயே 4 இலக்கம் அல்ல, ஏன்னா முன்னாடி இருக்கிற இலக்கம் வந்து 0, அதனால் இதுதான் ஆன்சர். 6வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த முத நம்பரை 2வது நம்பரால் வகுத்தா கிடைக்கிறது 3வது நம்பர். அதே மாதிரி 51 3 வகுத்திங்கன்னா கிடைக்கிறது 17. அதே மாதிரி 96 6 வகுத்தோம்னா கிடைக்கிறது 16. அதே மாதிரி 75 5 வகுத்தோம்னா கிடைக்கிறது 25 இல்லை 15. ஸோ இதுதான் ஆன்சர்.
ஏழாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அது எப்படின்னா, இந்த நம்பர் விட்டுருங்க, இந்த 3, 2, 5 இருக்கு இல்லைங்களா, இந்த மொதல் 2 டிஜிட்டையும் கூட்டினோம்னா 3வது டிஜிட் இருக்கும் பாருங்கள், 5 கிடைக்குதுங்களா. அதே மாதிரி இந்த 4 5 கூட்டினா 9 கிடைக்குது, 6 2 கூட்டினா 8 கிடைக்குது. அப்போ இங்கே 2 3 கூட்டினா 5 தான் வரணும், ஆனால் இங்கே 9 இருக்குது. அப்போ இதுதான் மாறுபட்டது. 8வது கேள்வி காரணிப்படுத்தலாம். அது எப்படி காரணிப்படுத்துறதுனா பார்த்தீங்கன்னா, டாவகத்தில் தான் எழுதணுங்க. ஸோ 200 காரணிப்படுத்தலாம், 2வகுங்க 100, அப்புறம் 2வகுங்க 50, மறுபடியும் 2வகுங்க 25. ஸோ 5வகுத்தோம்னா 1 5. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2^3 × 5^3. அதே மாதிரி 800 போட்டிங்கன்னா 2 போட்டால் 400, ஸோ இன்னொரு 2 போட்டால் மறுபடியும் 200 வந்துடும். இந்த 200 இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒரு 2 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இப்போ எப்படி எழுதலாம், 2^5, 2 கூட்டிக்கிட்டோம் இல்லைங்களா, அடுத்து 5 அதே தான், சாரி 5 வந்து இங்கே 2 வருதுங்க, 2. அதே மாதிரி இங்கே 700 போட்டிங்கன்னா 2 போடுங்க, 350. அடுத்து எகைன் 2 போடுங்க, 1 7 5. ஸோ இப்போ 5 போட்டுருங்க, 3 5 15, 5 5 25, எகைன் 5 போடுங்க. ஸோ 7 வரும். இங்கே என்ன வரும்னா, 2^2 × 5^2 = 7. 500 பார்த்தீங்கன்னா 2 250, 2 1 2 5 125. ஸோ 5 போடுங்க, 25, எகைன் 5 போடுங்க, இன்னொரு 5 வரும். ஸோ இப்போ 2^2 × 2 5^3. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காரணி வந்து 2 5 தான் இருக்குது, இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 7 இருக்குது, அதனால் இதுதான் மாறுபட்டு இருக்குது. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 64 அப்படிங்கிறது ஒரு பகுஎண், இது வந்து ஒரு பகா எண். ஸோ இது வந்து ஒரு பகுஎண், 29ங்கிறது பகா எண். அதே மாதிரி 27ங்கிறது பகுஎண், 36 ஒரு பகுஎண், 82 ஒரு பகுஎண், 34ங்கிறதும் ஒரு பகுஎண். 10வது கேள்வி பாருங்கள், இந்த மேலே இருக்கிற நம்பரை 4ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் கிடைக்குது, 4 5 20. அதே மாதிரி இதை 4ஆல் பெருக்கினோம்னா கீழே இருக்கிற நம்பர் கிடைக்குது, 4 7 28. அதே மாதிரி இதையும் 4ஆல் பெருக்கினீங்கன்னா 3 4 12. அப்போ இதை 4ஆல் பெருக்கினா 8 தான் வரணும், அது 14 இருக்குது. ஸோ இதுதான் தவறான எண். 11வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், இலக்கங்களை கூட்டுங்க, 2 2 கூட்டினா 4, 0க்கள்லாம் அது கூட கூட்டும் போது 4 தான் வரும். இங்கேயும் 2 0 0 2 இதெல்லாம் கூட்டினா 4 தான் கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 0 2 0 கூட்டினா 4 தான் கிடைக்கும். பட் இங்கே பாருங்கள், 3 2 இருக்குது, ஸோ கூட்டினா 6 கிடைக்கும். அப்போ எது மாறி இருக்குது, 4வது ஆன்சர். ஸோ 12வது கேள்வி அவங்களே சொல்லியிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 66 கழிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு ஆன்சர் -16 கிடைக்கும். அதே மாதிரி 63ல இருந்து 77 கிடைக்க சொல்லியிருக்காங்க, ஸோ -14 கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா -16 தான் கிடைக்கும், இங்கேயும் -16 தான் கிடைக்கும். அப்போ மாறி இருக்கிறது 2வது ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஓரத்தில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 7 2 49 ப்ளஸ் 8 2 64, இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கு நடுவில் இருக்கிற நம்பர். ஸோ 49ம் 64ம் கூட்டிங்கன்னா 113. அதே மாதிரி 1 2 1 ப்ளஸ் 2 2 4 கூட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற 5, இது கரெக்டு. அதே மாதிரி 3 2 9 ப்ளஸ் 4 2 என்ன வருங்க, 16, கூட்டினா நடுவில் என்ன வரும், 25 வரணும், ஆனால் 17 வந்திருக்கு. அப்போ இதுதான் மாறி இருக்கு. 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 21ங்கிறது பகுஎண், இதுவும் பகுஎண், ஏன்னா ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 39ங்கிறதும் 3ஆல் வகுப்படும், அப்போ இதுவும் பகுஎண் தான். 83 எந்த நம்பராலையும் வகுப்படாது, ஸோ பகா எண். இப்போ இது மட்டும் மாறுபட்டிருக்கு. 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 32 4ஆல் வகுத்தா உங்களுக்கு 8 கிடைக்கும். அடுத்து இங்கே 15 5ஆல் வகுக்கணுமா, இப்போ 5 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இதை 3ஆல் வகுக்கணும். அப்போ இது நீங்கள் 2ஆல் வகுத்தா 18 கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் 4ஆல் வகுத்துருக்கீங்க, 3ஆல் வகுத்துருக்கீங்க, 2ஆல் வகுத்துருக்கீங்கன்னா இங்கே எந்த நம்பரால் வகுக்கணும், 1ஆல் தான் வகுக்கணும். ஸோ 1ஆல் வகுத்தா 26 தான் வரும், ஆனால் 6ன்னு வந்திருக்கு. அப்போ மாறுபட்டது 4வது ஆன்சர். 16வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்கள், 16ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மொதல் 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, 13 9, இதை ரெண்டையும் பெருக்கினா 117 கிடைக்கும். அதே மாதிரி 13ஐயும் 8ஐயும் பெருக்கினா 112 கிடைக்கும். அதே மாதிரி 13ஐயும்
ஏழையும் பெருக்கினா 91, 13 ஆறையும் பெருக்கினா 78. ஸோ இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஏன்னா 13 8 பெருக்கினா 112 கிடைக்காது, 104 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது பகா எண், இதுவும் பகா எண், 5ங்கிறதும் பகா எண், 13 பகா எண், அதே மாதிரி 17 பகா எண், 23 பகா எண், 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அதே மாதிரி 64ங்கிறது நமக்கு பகு எண். ஸோ இதில் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் மாறி இருக்கு, மீதி எல்லாமே பகா எண்களை கொண்டிருக்கு. இது மட்டும்தான் பகு எண்ணும் அல்லாத பகா எண்ணும் அல்லாத ஒரு நம்பரையும் பகு எண்ணையும் கொண்டிருக்கு. 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணி 6 கூட கூட்டியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 கூட 6 கூட்டினா 22 கிடைக்கும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் போடுங்க 36, அது கூட 6 கூட்டிங்கன்னா 42 கிடைக்குது. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணி 64 கிடைக்கும், அது கூட 6 கூட்டிங்கன்னா 70 கிடைக்குது, கரெக்டு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 100 கூட 6 தான் கூட்டணும். ஸோ அப்போ 106 தான் வரணும். இங்கே 110 இருக்குது. அப்போ மாறுபட்ட எண் 4வது ஆன்சர். 19வது கேள்வி பாருங்கள். இது 2 ஸ்கொயர், இது 2 க்யூப், அதே மாதிரி இது 5 ஸ்கொயர், 5 க்யூப், அடுத்தது இங்கே 3 ஸ்கொயர், இது 4 க்யூப், அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர், 6 க்யூப். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நம்பருடைய வர்க்கமும் அதே நம்பருடைய கணமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டாவதில் மட்டும்தான் 3 4 நம்பர் மாறி இருக்கு. 20வது கேள்வி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ரூட் போடுங்க. போட்டோம்னா எந்தெந்த நம்பர் வெளியில் வரும் அப்படின்னா இதில் 12 வெளியில் வரும், ஏன்னா இது ஒரு வர்க்க எண். அதே மாதிரி 169 ஒரு வர்க்க எண், ஸோ 13 வெளியேறும். அதே மாதிரி 324 பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 324 பார்த்தீங்கன்னா 18 வெளியில் வரும், 18 வர்க்கம் அது. ஸோ இது வந்து ஒரு வர்க்க எண் அல்ல. அடுத்து 21வது கேள்வி பார்த்தீங்கன்னா 2 மட்டும் பகா எண், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பகு எண். ஸோ ஆன்சர் 2. அடுத்து 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்லேருந்து 3 கழிச்சிருக்காங்க, அதாவது 5 ஸ்கொயருங்கிறது 25, அதில் 3 கழிச்சா 22. அடுத்தது இது பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர்லேருந்து 3 கழிச்சிருக்காங்க, 7 ஸ்கொயருங்கிறது 7 49 மைனஸ் 3 46 கரெக்டாக போச்சு. அப்போனா இது 5, இது 7 அப்படின்னா இங்கே 9 தான் இருக்கணும் அடுத்த நம்பர். ஸோ 9 ஸ்கொயர்லேருந்து 3 கழிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். 9 ஸ்கொயர் 81, அதில் 3 போனால் 78. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்து 9க்கு அப்புறம் 11 ஸ்கொயராக இருக்கணும். ஸோ 11 ஸ்கொயர் மைனஸ் 3 கரெக்டாக இருக்க பாருங்கள். 121 மைனஸ் 3 இல்லை, இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் மாறி இருக்கு. 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த மொதல் நம்பரை க்யூபு பண்ணி அதே நம்பரை கூட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 க்யூபு பண்ணி 5 கூட கூட்டுறோம் அப்படின்னா 125 கூட்டல் 5, 130 சரியாக போச்சு. அதே மாதிரி 3 க்யூபு பண்ணி 3 கூட்டணும், 3 க்யூபுங்கிறது 27, 27 கூட்டல் 3னா 30 சரியாக இருக்குது. அதே மாதிரி 7 க்யூபு பண்ணி 7 கூட்டணும். ஸோ 7 க்யூபு பண்ணால் 343 ப்ளஸ் 7 கூட்டுங்க 350, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கேயும் 1 க்யூபு பண்ணி 1 கூட கூட்டினா என்ன கிடைக்குனா 2 தான் கிடைக்கணும், ஆனால் இங்கே 10 இருக்குது. ஸோ இதுதான் மாறுபட்டிருக்கு. 24வது கேள்வி பாருங்கள். இது எல்லாமே கண எண்கள், நம்மளால் க்யூப் ரூட் கண்டுபிடிக்க முடியும். 125 ஒரு கண எண் தான், பட் இது வந்து கண எண் அல்ல, 64 தான் கண எண், 63 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மாறுபட்ட எண். 25வது கேள்வி, இதோட இலக்கங்களை கூட்டுங்க, கூட்டினா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ அந்த 9 பார்த்திங்கன்னா ரூட்டு போட்டிங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இதையும் கூட்டுங்க, கூட்டினா 16 கிடைக்கும், இதுக்கு ரூட்டு போடுங்க இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கூட்டுங்க, 8 8 16, 16 9 25. ஸோ 25க்கு ரூட்டு போட்டால் ஆன்சர் 5, ஓகே சரியாக இருக்குது. 9 9 18, இதுக்கு ரூட்டு போட்டால் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ 6ங்கிறது தப்பு. 26வது கேள்வியில் இது வந்து பகு எண், மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா பகா எண். ஸோ ஆன்சர் 87. 27வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 3 6 6 2 12 வருது. அதே மாதிரி இங்கேயும் பெருக்குங்க, 4 12 12 1 12 கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே 6 1 6 6 2 12 இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 8 1 8 3 8 24 வருது. ஸோ இதுதான் மாறி இருக்கு. இப்படியும் க்வெஸ்சன் கேட்பாங்க. 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது பகா எண், 23 பகா எண், 31 பகா எண்,
ஆனால் 32 ஒரு பகு எண். ஸோ மாறுபட்டது 32. 29வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு எண்களும் உங்களுக்கு பகு எண், இது மட்டும் பகா எண். இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்துக்கோங்க 978, பின்னாடி நம்பர் 980. இது ஏதோ ஒன்று ஆறால் வகுப்படும். ஸோ வகுக்கலாம் பாருங்கள், ஏதோ ஒன்று வகுத்தப்பட்ட போதும். ஓராறு இங்கே 9ல் ஓராறு, மீதி 3, 37, 6, 36, மீதி 1, 18ல் 3 டைம் வரும். ஸோ முழுசாக வகுப்படுது, அதனால் இது பகா எண். அதனால் இதுதான் ஆன்சர். மற்ற மூணு நம்பருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அது இந்த மாதிரி வராது. 30வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அது எப்படின்னா, இந்த மொதல் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அது கூட 6 பெருக்கினா கிடைக்கிறது 30. கரெக்டாக இருக்குங்களா? அதாவது இந்த மொதல் டிஜிட்டோட அடுத்த நம்பர் அது கூட பெருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அப்போ அடுத்தது அதோடய அடுத்த நம்பர் 7, 7 பெருக்கினா 6×7=42 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 9, 9, அதுக்கடுத்த நம்பர் 10. ஸோ 9, 10, 90 வரணும். இங்கே 80 இருக்குது. ஸோ இது மற்றதும் கரெக்டானு பார்க்கலாம். 8 அடுத்த நம்பர் 9 பெருக்கணும். 8×9=72, இது கரெக்டாக இருக்குது. அப்போ மாறி இருக்கிறது 980. இதை பார்த்தீங்கன்னா மென்டலிபிலிட்டி கொஷின்னாவே எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் தான் இருக்கும் மக்களே. இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் கொஷின்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளை நம்ம அட்டன் பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ளேயே அடுத்து என்ன செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒரு மெத்தடை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம், அதில் நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்த மெத்தடை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய மெத்தடை சால்வ் பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் நம்மளால் அந்த கொஷின்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல். இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகளில் தொடர்பற்றதாக உள்ள வார்த்தையை தேர்ந்தெடு. சூஸ் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கோட், டைகர், டீர், கவ். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் 3 வந்து பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகள். எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும், டைகர் மட்டும் விலங்குண்ணி. இது பார்த்திங்கன்னா க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு பரீட்சையிலையும் இங்கிலீஷ்லேயே தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நாம்ளும் இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து டைகர். அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா மூன் அப்படின்னா துணைக்கோள், இது 3 கோள்கள். ஸோ அதனால் ஆன்சர் 3. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள், ZEBM. இதில் இந்த 3 பார்த்திங்கன்னா ஆங்கில மெய்யெழுத்துக்கள், இந்த இ மட்டும்தான் உயிரெழுத்து. ஸோ அதனால் மாறி இருக்கிறது இ. ஸோ அடுத்து 4வது க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா இந்த 3 கோள்கள், அடுத்து கேலக்ஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கு. 5வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த 2 நதி, அடுத்தது இந்த தாமிரபரணி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடுறது. இந்த கிருஷ்ணா நதி மட்டும் ஆந்திராவில் ஓடுது. ஸோ அதுதான் மாறி இருக்கு. ஆன்சர் கிருஷ்ணா. 6வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த 3 இயங்குறதுக்கு எரிபொருள் வேணும், ஆனால் சைக்கிளுக்கு அது தேவையில்லை. ஸோ ஆன்சர் மாறி இருக்கிறது பார்த்திங்கன்னா பைசைக்கிள். 7வது கேள்வி, இந்த ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ சிம்லா மட்டும் வட இந்தியாவில் இருக்குது, அதனால் மாறி இருக்கிறது சிம்லா. அடுத்து 8வது கேள்வி பார்த்திங்கன்னா அயன், அலுமினியம், மெர்க்குரி, கோல்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திட நிலைமையில் இருக்கும். மெர்க்குரி மட்டும் பார்த்திங்கன்னா திரவ நிலைமையில் இருக்கும், ஆனால் எல்லாமே உலோகம்தான். 9வது கேள்வி பார்த்திங்கன்னா ஜூனுக்கு மட்டும் 30. ஸோ இந்த 3 மாதங்களுக்கும் 31. ஸோ மாறி இருக்கிறது ஜூன். 10வது கேள்வி பார்த்திங்கன்னா ஆனியன், ரேடிஷ் அண்ட் பொட்டாட்டோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தரைக்கு கீழே விளையும், காலிஃப்ளவர் மட்டும் மேலே விளையும். ஸோ ஆன்சர் காலிஃப்ளவர். 11வது கேள்வி பாருங்கள், ஏ அதிலிருந்து பியை விட்டுட்டு சி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி ஈயிலிருந்து டியை விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க, அடுத்தது எம்லிருந்து எண்ணை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க, அப்போ ஐயிலிருந்து எதையுமே விடாமல் அடுத்த எழுத்தை ஜே எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் மாறி இருக்கு. 12வது கேள்வி பாருங்கள், இங்கே பி இருக்குது அப்படின்னா அடுத்து கியூ வரணும், ஆர் போட்டிருக்காங்க. ஸோ கியூக்கான நம்பர் பாருங்கள் 17, அந்த நடுவில் வர நம்பருக்கு அதாவது எழுத்துக்கு நம்பர் போட்டு விட்டாங்க. ஸோ அடுத்தது இனா அடுத்து எஃப் வரணும், ஸோ அதுக்கான நம்பர் 6 போட்டாங்க. அடுத்து ஜினா அதுக்கடுத்து ஹெச் வரணும்,
அதுக்கான எழுத்து 9 போட்டாங்க. அப்போ கேனா அதுக்கான அடுத்த எழுத்து எல் வரணும். எல்லுக்கான நம்பர் 12. ஸோ போட்டிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். கே போட்டிருக்காங்க. கே அப்புறம் எல் வரணும். எல்லுக்கு அப்புறம் எம். சரியாக இருக்குது. ஆனால் எல்ல போடாமல் அதுக்கான நம்பரை போட்டிருக்காங்க. எல்லுக்கான நம்பர் 12. ஓகே. அடுத்தது பி. அதுக்கடுத்து கியூ வரணும். கியூக்கான நம்பர் 17. அதை போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா ஜி. ஜிக்கு அப்புறம் ஹெச் வரணும். இப்போ ஹெச்சை போடாமல் அதுக்கான நம்பர் போட்டிருக்காங்க. ஹெச்சுக்கான நம்பர் 8. ஆனால் 9 போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். 13வது கேள்வி பாருங்கள். ஹெச்சுக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஜேவுக்கு 10. எம்முக்கு 13. கியூவுக்கு 17. ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கூட்டியிருக்காங்க, இங்கே 3 கூட்டியிருக்காங்க, இங்கே 4 கூட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பீக்கு பாருங்கள். பீக்கு 16. ஆறுக்கு 18. டீக்கு 20. எக்ஸுக்கு 24. ஸோ 2 கூட்டியிருக்காங்க. இங்கே அடுத்து எதை கூட்டியிருக்கணும்னா 3 கூட்டியிருக்கணும். ஆனால் மறுபடியும் 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 4 கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் மாறி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். எம்முக்கு பார்த்தீங்கன்னா 13. ஓவுக்கு 15. ஆறுக்கு 18. விக்கு 22. ஸோ 2 கூட்டியிருக்காங்க, இங்கே 3 கூட்டியிருக்காங்க, இங்கே 4 கூட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். நமக்கு ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். 17வது கேள்வி பாருங்கள். டீக்கு நம்பர் 4, எஃப்க்கு நம்பர் 6. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நடுவில் 10 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3வதுக்கு கேவுக்கு நம்பர் 11. எம்முக்கு நம்பர் 13. இதை ரெண்டையும் கூட்டினா 24 வரணும். பட் ஆனால் 22 போட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்றதையும் பார்க்கலாம். பி வந்து 16. டி வந்து 20. ஸோ கூட்டினா 36 வருது. போட்டாங்க. ஜி பார்த்தீங்கன்னா 7. எம் வந்து 13. கூட்டினா 20. இதுவும் கரெக்டு. ஸோ தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஊர்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனி மாநிலங்களுடைய தலைநகர். ஆனால் இந்த சண்டிகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா இது ரெண்டுக்கும் இது தான் தலைநகர். ஸோ அதனால் இது தான் மாறி இருக்குது. 16வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு, அதாவது டெலிஃபோன், செல்ஃபோன், டெலிஃபேக்ஸ் இதில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு நம்மளுடைய தகவலை சொல்கிறதுக்கு பரிமாறிக்கலாம். ஆனால் டெலிவிஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை, அது ஒரு காமனான தகவல் தொடர்பு சாதனம். ஸோ இதுதான் மாறி இருக்குது. 17வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த 3லேயும் நாம் பயணம் செய்யலாம், ஆனால் சேட்டலைட்டில் பயணம் செய்ய முடியாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து சேட்டலைட். 18வது கேள்வியில் இந்த 3மே பார்த்திங்கன்னா தலைநகர்கள், அதாவது ஒவ்வொரு நாட்டுடைய தலைநகரோட பெயர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு தலைநகர் அல்ல. 19வது கேள்வி பாருங்கள். ஏவுக்கு நம்பர் 1, எஃப்க்கு நம்பர் 6, அடுத்து எல்லுக்கு நம்பர் 12, கியூக்கு நம்பர் 17, டபுள்யூக்கு நம்பர் 23, இசட்டுக்கு நம்பர் 26, டிக்கு நம்பர் 4, ஐக்கு நம்பர் 9. பார்த்தீங்கன்னா இதுக்கிடையிலே 5 கேப் இருக்குது, இதுக்கிடையிலே 5 இருக்குது. ஸோ இதுக்கிடையிலே 5 இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ அதனால் இது தான் மாறி இருக்குது. 20வது கேள்வி பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு நம்பர் 24, இசட்டுக்கு நம்பர் 26, ஏவுக்கு நம்பர் 1, டிக்கு நம்பர் 4, ஆறுக்கு நம்பர் 18, டிக்கு நம்பர் 20. ஸோ டிக்கு நம்பர் 4, எஃப்க்கு நம்பர் 6. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கிடையிலையும் கேப்பு 2 தான். இதுக்கிடையில் 2 கேப்பு, இதுக்கிடையில் 2 கேப்பு, பட் இதுக்கிடையில் 3 கேப்பு. ஸோ ஆன்சர் 2. 21வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா KLMN இது மட்டும் ஆர்டராக அல்பபடி ஆர்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே மாறி இருக்குது. அப்போ இது தான் ஆன்சர். 22வது கேள்வி பாருங்கள். டி நம்பர் 4, எஃப்க்கு நம்பர் 6, ஐக்கு நம்பர் 9, அதே மாதிரி ஜேவுக்கு 10, எல்லுக்கு 12, பிக்கு 16, கேவுக்கு 11, எம்முக்கு 13, கியூவுக்கு 17, 4வது வந்து எஸ்ஸுக்கு 19, யூவுக்கு 21, ஒய்க்கு 25. ஸோ இப்போ கேப்பை பாருங்கள். இதுக்கு ப்ளஸ் 2, இதுக்கு ப்ளஸ் 3. இங்கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 வருது. இங்கே வந்து ப்ளஸ் 2 ப்ளஸ் 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2
प्लस फोर सो एल्लामे प्लस टू प्लस फोर इत मट प्लस टू प्लस थ्री सो अदारी इवती मूणा केवी पाती नालुपेर कुत्तर इं मूर पाती सुंद्र पोराट मिधवादा अदा अमदिया कड़पिचा तिलक मट तीव्रमापार सो आंसर तिलक इवती नाला केवल इत कड़सिया नालू पाती सेव तुक उयरिय विरद आना அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பரம்வீர் சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் கொடுக்கப்படுறது ஸோ அதனால் அதுதான் மாறி இருக்கு. 25வதுல கொச்சி விஷாக் தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துறைமுகங்களாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் மும்பைங்கிறது துறைமுகமாகவும் இருக்குது, அப்புறம் ஒரு மாநில இடத்துல தலைநகராகவும் இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் மும்பை. 26வது கேள்வியில் இது மட்டும்தான் தீவு, அதாவது இங்கிலாந்து மட்டும் தீவு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபகற்பம், அதனால் ஆன்சர் வந்து இங்கிலாந்து. 27வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா பியிலிருந்து சிங்கிற எழுத்தை விட்டுட்டு டி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி ஈலிருந்து எஃப்ங்கிற எழுத்தை விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி கேலிருந்து எல்லை விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க, இப்போ ஹச்சிலிருந்து ஐயை விட்டுட்டு ஜேவை எழுதியிருக்கணும், பட் ஐ ஜேவை ரெண்டையும் விட்டுட்டு கேவை எழுதியிருக்காங்க. ஸோ மூணாவது ஆன்சர் தான் மாறி இருக்கு. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள், சியோட நம்பர் 3, இயோட நம்பர் 5, ஹெச்சோட நம்பர் 8, எம்மோட நம்பர் 13, எம்மோட நம்பர் 13, ஓவோட நம்பர் 15, ஆரோட நம்பர் 18, வியோட நம்பர் 22, அதே மாதிரி ஜேவோட நம்பர் பார்த்திங்கன்னா 10, எல்லோட நம்பர் 12, ஓவோட நம்பர் 15, எஸ்ஸோட நம்பர் 19, அதே மாதிரி கியூவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 17, எஸ்ஸோட நம்பர் 19, வியோட நம்பர் 22, இசட்டோட நம்பர் 26. இப்போ கேப்பை கால்குலேட் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5, அதே மாதிரி ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, ப்ளஸ் 4 வருது இங்கே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, ப்ளஸ் 4 வருது, அதே மாதிரி ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, ப்ளஸ் 4 வருது. இது எல்லாமே ப்ளஸ் 4, இங்கே மட்டும் ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ ஆன்சர் 1. 31வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த மூணு உருவம் வரைகிறதுக்கு 4 பக்கங்கள் வேணும், ஆனால் ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு 3 பக்கம் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ ஆன்சர் ட்ரையாங்கிள். 32வது கேள்வி, இந்த மூணு தனிமங்களும் பார்த்திங்கன்னா அலோகம், சில்வர் மட்டும் பார்த்திங்கன்னா உலோகம். ஆன்சர் சில்வர். அடுத்து இந்த மூணு விளையாட்டும் விளையாடுறதுக்கு 11 பேர் வேணும், கபடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 7 பேர் வேணும். ஆன்சர் கபடி. 34வது கேள்வியில் விலங்குகளையும் அது எழுப்புகிற ஒலிகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லயன் வந்து ரோர்ஸ், இது கரெக்டு தான். எலிஃபண்ட் ட்ரம்பட், இது கரெக்டு தான். டாக் வந்து பாக்ஸ், இதுவும் கரெக்டு தான். பட் ஃபாக்ஸ் வந்து மியூஸ் கிடையாது, ஸோ இது தான் தப்பு. 35வது கேள்வியில் விளையாட்டையும் அதை விளையாடுறவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் வந்து செஸ் தான் விளையாடுறது, கரெக்டு தான். பாக்ஸிங்கில் மாரிகோம் இருக்காங்க, பட் டேபிள் டென்னிஸில் வந்து பிவி சிந்து கிடையாது, ஸோ இது தப்பு. அப்போ ஆன்சர் பிவி சிந்து டேபிள் டென்னிஸ். 36வது கேள்வி பார்த்திங்கன்னா ராஜாஜி மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மற்றவங்கெல்லாம் வட இந்தியா சேர்ந்தவங்க, ஸோ ராஜாஜி தான் ஆன்சர். 40வது கேள்வி பாருங்கள், மாசோட அலகு கிலோகிராம், ரைட்டு. ஃபோர்ஸ் விசையின் அலகு வந்து நியூட்டன்னு கொடுக்கணும், பட் அவங்க வந்து ஜூல்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நியூட்டன்னா கரெக்டு, ஸோ இப்போ இதுதான் தப்பாக இருக்குது. டைமுக்கு செகண்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், இதெல்லாமே கரெக்டு. 42வது கேள்வி பாருங்கள், இது எல்லாமே நம்ம வீட்டில் வளர்த்துவோம், இது மட்டும் காட்டு விலங்கு இல்லைங்களா? ஸோ லைன் தான் ஆன்சர். 46வது கேள்வி பார்த்தீங்கன்னா டிபி, கேன்சர், டயாபிட்டிஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நோய்கள். ஆனால் கோஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது மனநோய், அது ஒரு நோய் கிடையாது, டிசீஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் 4வது. 47வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த மூணு நோய்களும் பரவும், பிரெயின் ஃபீவர் வந்து பரவாது, இப்போ அதுதான் ஆன்சர். 48வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த மூணுமே உண்மையிலே இருக்குது உலகத்தில், ஸோ ரெயின்போங்கிறது ஒரு மாய தோற்றம், ஸோ அது வந்து ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, மற்றவற்றிலிருந்து மாறுபட்ட படத்தின் எண்ணெய் விடைத்தாளில் நிலையிட வேண்டும், சூஸ் த ஃபிகர் விச் இஸ் த டிஃப்ரெண்ட். மொதல் கேள்வி பாருங்கள், வெளியில் இருக்கிறதுடைய பக்கங்களின் எண்ணிக்கை 4, உள்ளே இருக்கிறதுடைய பக்கங்களின் எண்ணிக்கை 3. இங்கே பார்த்தீங்கன்னா 5, 4, ஒன்று கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வெளியில் 6, உள்ளே வந்து 5, ஒன்று கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, 3 இருக்குது. ஸோ மாறினது 4வது படம். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா
இந்த சதுரத்துக்குள்ள சதுரம் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கேயும் முக்கோணம் முக்கோணமே இருக்குது, சதுரம் சதுரமாகவே ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு செவ்வகம் ஒரு செவ்வகத்து கூடயே இணைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா முக்கோணம் வந்து ஒரு செவ்வகத்து கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மாறி இருக்கு. மூணாவது கேள்வியில் பாருங்கள், வெளியில் நாலு பக்கம் இருக்குது, உள்ளே மூணு பக்கம் இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குங்க. அடுத்து இங்கே ஆறு பக்கம் இருக்குது, அஞ்சு பக்கம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், வெளியில் எட்டு இருக்குது, உள்ளே ஏழு இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா இங்கேயும் ஏழு இங்கேயும் ஏழு. ஸோ அப்போ மூணாவது படம் தான் மாறி இருக்குது. நாலாவது கேள்வியில் பார்த்திங்கன்னா இங்கே நேர்கோடு மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் நேர்கோடு மட்டும்தான், அது வெட்டியிருக்கு. மற்றபடி ஆனால் நேர்கோடு தான், இங்கே ஒரு நேர்கோடு தான் இருக்குது, இங்கே ரெண்டு நேர்கோடு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ரெண்டு நேர்கோடு தான் இருக்குது, பட் இங்கே நேர்கோடும் வட்டமும் இருக்குது, அதனால் வித்தியாசமாக இருக்கிறது மூணாவது படம். அஞ்சாவது கேள்வியில் பாருங்கள், இது வந்து ஏதாவது ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மைனஸுக்கு அப்புறம் ப்ளஸ், இதை மட்டுமே நோட் பண்ணுங்கள். ஸோ மைனஸுக்கு அப்புறம் ப்ளஸ் ஓகே, பட் மைனஸுக்கு அப்புறம் இங்கே சம வருது, இது தப்பாக இருக்குது, இங்கேயும் பார்த்துடலாம். ஸோ மைனஸுக்கு அப்புறம் ப்ளஸ். ஸோ அப்போ மூணாவது கேள்வி தான் தப்பு. ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு நேர்கோடு இருக்குது, இங்கே ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது, இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது, அதனால் இங்கே மூணு நேர்கோடு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டாவது கேள்வி தான் மாறி இருக்குது, ரெண்டாவது ஆன்சர் தான் மாறி இருக்குது. ஏழாவது கேள்வியில் இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கத்தில் பாருங்கள் ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை நோக்குன மாதிரி கூர்முனை இருக்குது. ஸோ இதே மாதிரி அமைப்பு இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பாருங்கள், வட்டம் இருக்குது, அடிப்பக்கத்துக்கு மேலே வட்டம் இருக்குது, அதை நோக்கி கூர்முனை இருக்குது, ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதே மாதிரி அடுத்த படத்தில் அது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. எட்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா இங்கேயும் சமமாக இருக்கும், இங்கேயும் சமமாக இருக்கும், அதாவது ஒரு சதுரத்தை இரண்டு சமபாகமாக மூளைவட்டத்தில் பிரிச்சிருக்கு, இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும், ஆனால் இது சமமாக இருக்காது. ஸோ ஆன்சர் நாலு. ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா இந்த பொம்மைக்கு காது மாதிரி இருக்கிறது, ஒரு காது வட்டம் இன்னொரு காதும் வட்டம், இங்கே ஒரு காது முக்கோணம் இன்னொரு காது முக்கோணம், லாஸ்ட் பொம்மையில் பார்த்திங்கன்னா ரெண்டு காதுமே வட்டம்தான், ஆனால் இந்த மூணாவது பொம்மையில் ஒரு காது முக்கோணமாகவும் இன்னொரு காது வட்டமாகவும் இருக்குது, அதனால் மூணாவது படம் தான் மாறுபட்டு இருக்குது. பதினொன்றாவது கேள்வி பாருங்கள், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஏவுக்கு அப்புறம் பி இப்படி. ஸோ அப்படின்னா ஏவுக்கு அப்புறம் பி இந்த ஆர்டரில் தான் இருக்குது, அதே மாதிரி இந்த ஆர்டரில் இருக்குது, பட் ஏவுக்கு அப்புறம் பி இந்த பக்கம் தான் வரணும், ஆனால் இங்கே இருக்கிறதுனால நாலாவது படம் தான் மாறி இருக்குது. பன்னெண்டாவது கேள்வியில் பார்த்திங்கன்னா மூணு பக்கமோ நாலு பக்கமோ இந்த மூணு பொம்மையிலையுமே பார்த்திங்கன்னா வட்டம் கலக்கலை, இங்கே பார்த்திங்கன்னா வட்டமும் முக்கோணமும் ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் மாறுபட்டு காணப்படுது. பதிமூணாவது படம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஈக்குவலாக இருக்காது, அதனால் மூணாவது படம் தான் மாறுபட்டு இருக்குது. பதினாலாவது கேள்வி பாருங்கள், இந்த விரிஞ்ச பகுதி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இதில் ரெண்டுலேயுமே கருப்பு வந்து கீழே தான் இருக்குது. அப்போ திரும்பி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா மாறி இருக்கணும், எப்படி இருக்கணும், கருப்பு மேலே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் வந்து மேலே இருக்கிறதுக்கு இதுக்கு தான் இருக்குது, இதுக்கு இல்லை. ஸோ அப்போ இதுதான் மூணாவது படம் தான் மாறி இருக்குது. இந்த பதினஞ்சாவது கேள்வியில் இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறத பாருங்கள், இப்படி வரையலாம், அப்புறம் இப்படி வரையலாம், அப்புறம் இப்படி வரையலாம், அப்புறம் இப்படி வரலாம், இதோட சுற்று அமைப்பு இப்படி தான் இருக்கணும். இதில் எது மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த இருக்கிறது மாறி இருக்குது. ஸோ ஆன்சர் நாலு. பதினாறாவது கேள்வியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூளைவட்டங்கள், அதாவது இரண்டு கோடுகள் பிரிக்குது, இங்கேயும் ரெண்டு கோடுகள் பிரிக்குது, இங்கேயும் ரெண்டு கோடுகள் பிரிக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு கோடு மட்டும் தான் பிரிக்குது. ஸோ ஆன்சர் நாலு. பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த வெள்ளையில் இருக்கிறது ஒரு பக்கம் ரெண்டு இருக்குது, ஒரு பக்கம் மூணு இருக்குங்களா. இப்போ என்னென்னா இந்த வெள்ளையில் இருக்கிறதுக்கு அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு கருப்பு இருக்கும். ஸோ இது எங்கெங்கே இருக்குது பாருங்கள், வெள்ளையில் எங்கே இருக்குது, அதுக்கடுத்து ஒரே ஒரு கருப்பு தான் இருக்குது. ஸோ இது ராங்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரெண்டு வெள்ளை, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு கருப்பு, கரெக்டுங்களா. ஓகே, அதே மாதிரி ரெண்டு வெள்ளை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு கருப்பு, இதெல்லாம் கரெக்டு. ஸோ அப்போ மாறுபட்டு இருக்கிறது ரெண்டாவது படம் பாருங்கள். இருபத்தி ரெண்டாவது கேள்வியில் இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் அதாவது கருப்பு பார்த்திங்கன்னா வலப்பக்கம் தள்ளின மாதிரியும், வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா இடப்பக்கம் தள்ளின மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இப்படி இந்த கோடு வந்துருச்சு, கருப்பு வந்து வலப்பக்கம் இருக்குது, இது இடப்பக்கம் இருக்குது. அதே மாதிரி கருப்பு வந்து இங்கே எப்படி இருக்குன்னா வலப்பக்கங்கும் போது இந்த பக்கம் இருக்கணும், வெள்ளை வந்து இந்த பக்கம் இருக்கணும், இங்கேயும் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது, இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து இடம் மாறி இருக்கிறதுனால மூணாவது படம் தான் மாறி இருக்குது. இருபத்தி மூணாவது கேள்வியில் ஒரு எக்ஸு அப்புறம் வெள்ளை வட்டம், அதே மாதிரி எக்ஸுக்கு அப்புறம் வெள்ளை வட்டம், அதே மாதிரி எக்ஸுக்கு அப்புறம் வெள்ளை வட்டம், அப்புறம்
எக்ஸுக்கு அப்புறம் வெள்ளை வட்டம். ஓகே, இதில் மாட்டலை. அடுத்தது வெள்ளை வட்டத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ், இப்படி இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளை வட்டத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ், ஓகே. வெள்ளை வட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ் வராமல் கருப்பு வட்டம் வருது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ் வருது. அப்போ மாறி இருக்கிறது மூணாவது படம். 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரத்துக்குள்ளே மூணு கோடுகள் இருக்குது, இதில் வந்து ரெண்டு மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு, இதில் எதுவுமே ஜாயிண்ட் ஆகலை, இதில் மூணும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்குது, இதுலேயும் ஜாயிண்ட் ஆகலை. ஸோ மூணு படங்களில் ஜாயிண்ட் ஆகலை, ஒரு படங்களில் மட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ மூணாவது தான் மாறி இருக்கு. 25வது படம் பார்க்குறதுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணும். நீங்கள் இந்த சென்டர் பிளேஸை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். இந்த படங்களில் மூணுலேயும் நடுவில் வெள்ளை அதிகமாக இருக்குது பாருங்கள். இது இது இதிலெல்லாம் வெள்ளை இருக்குது, இது மட்டும் கருப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் தான் மாறி இருக்கு. மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அதோடய கேள்விகளை எளிமையாக ஷார்ட் டைமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.